உறவு அனைவருக்கும் அன்பான வணக்கம். சனிக்கிழமை என்று உங்களை வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் நுழைகின்ற போது இன்றைய நாள் தொடர்பான பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம். அதற்கு முதல் இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு பயனுள்ள நாளாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கின்ற போது இன்று ஜூன் மாதம் சனிக்கிழமை நல்ல நேரங்கள் காலை 7:30 எட்டு முப்பது வரைக்கும், மாலை 4:30 ஐந்து முப்பது வரைக்கும். ராகு காலம் காலை 9:00 பத்து முப்பது வரைக்கும். யமகண்டம் பிற்பகல் 1:30 மூன்று மணி வரைக்கும். சூரிய உதயம் இன்று காலை 5:52 நிகழ்ந்திருக்கிறது. இவை இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகள். இனி இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பார்க்கலாம். ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தயம் போபலதாரபக்ஷுதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கயம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழ் ஒளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஆனி மாதம் 9 24/6/2023 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலே இந்த மகோத்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம் என்று பொருள். இந்த உற்சவத்திலே முதல் 3 உற்சவங்கள் இறைவன் படைப்பு தொழில் புரிவது, அடுத்த 3 படைத்தவற்றை இறைவன் காப்பது காத்தல் தொழில், 7 8 திருவிழா 9 திருவிழா சம்ஹாரத்தை குறிப்பது அழித்தல் தொழில், சிருஷ்டி திதி சம்ஹாரம். அதனாலே தான் இந்த நாட்களிலே வேட்டை திருவிழா, சப்பை ரதம் என்கின்ற சப்பர திருவிழா, ரதம் என்கின்ற தேத்திருவிழா, இவையெல்லாம் சம்ஹாரத்தை குறிக்கின்ற வகையிலே அமைவது. இன்றைய தினம் பல ஆலயங்களிலே வேட்டை திருவிழா. கிழக்கு மாகாணம் மட்டு அம்பாறை சம்மாந்துறை வீரமுனை ஸ்ரீ சிந்தா யாத்திரை பிள்ளையார் ஆலயத்திலே இன்றைய தினம் இந்த சம்ஹார உற்சவம் வேட்டை திருவிழா பிற்பகல் 4 ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெறும். இவ்வாறான இந்த உற்சவங்கள் ஆலயங்களில் செய்யப்படுகின்ற பொழுது, இந்த வேட்டை திருவிழா என்கின்ற பொழுது சம்ஹாரத்தை குறிப்பது. சம்ஹாரம் என்றால் இறைவன் உயிர்களை கொல்லுவது என்பதல்ல. ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்ற தீய எண்ணங்களை தீய குணங்களை அழித்தல். அதனாலே தான் அங்கே வாழைமரம் நாட்டப்பட்டு பல்வேறு வகையான காய்கள் கனிகள் அங்கே தொங்கவிடப்பட்டிருக்கும். இவை எல்லாமே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற அறியாமை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம்,
ஆச்சரியம் என்கின்ற தீயவை எல்லாம் அழித்து நல் அருள் புரிவது தான் இந்த சம்ஹார உற்சவம். இறைவன் எந்த ஒரு அசுரனையும் கொன்றது என்பதல்ல, அவனுடைய ஆணவத்தை அழித்து அருள் புரிந்திருக்கிறார். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்தார் என்றால் சூரனை கொல்லவில்லை. அவனுடைய உடலுக்குத்தான் அழிவு, உயிருக்கு அழிவு கிடையாது. அந்த சூரனுடைய உயிர்தான் மார்பை பிளக்கின்ற பொழுது சேவலாகவும் மயிலாகவும் வந்து, மயில் முருகனுக்கு வாகனமாகவும் சேவல் கையிலே கொடியாகவும் எல்லா அடியவர்களாலும் வணங்கப்படுகின்ற நிலை. அன்னை பராசக்தியாகிய அம்பிகையானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தாள் என்றால் உயிரை கொள்வதல்ல, ஆணவத்தை அடக்கி தனது காலுக்கு கீழே வாகனமாக ஆக்கி கொண்டார். விநாயகப் பெருமான் கஜமுக அசுரனை சம்ஹாரம் செய்தார் என்றால் ஆணவத்தை அடக்கியனுடனே அவனுடைய உயிரானது மூஞ்சூறு பெரிச்சாளி வடிவம் கொண்ட பொழுது அதை வாகனமாக்கி அது இன்றும் ஆலயங்களிலே பூஜைக்கு உரியதாக விநாயகருக்குரிய சன்னிதானத்திலே குழந்தபுரத்துக்கு முன்னாலே மூஷிகம் பலிபீடம் என்று இருக்கும் ஒவ்வொரு ஆலயங்களிலே. இவ்வாறு இந்த சிறப்போடு கூடியது இறைவன் நமக்குள்ளே இருக்கின்ற தீய எண்ணங்களை அழிப்பது சம்ஹாரம். அந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா இன்றைய தினம் நடைபெறுகின்றது. பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற இந்த சம்ஹார உற்சவங்களிலே சென்று இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை உங்களுக்காக வழங்கியவர் சர்வதேச இந்து மத குறிப்பிடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள். நன்றி. நிகழ்ச்சியிலே இனி இன்றைய நாளுக்கான குரலும் பொருளும். இன்று ஊழ் என்கின்ற அதிகாரம் 48. ஊழ் என்று சொல்லி உங்களுக்கு கூழ் என்று வருது, நாங்கள் பசியோடு இருக்கிறோம் அதனால் சாப்பாடு தான் ஞாபகம். கூழ் வர ஊழ் வர ஊழ்வினை, இந்த குரலை கேட்டீர்கள் சொன்னால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிகாரம் 38 377 திருக்குறள். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கூடி தொகுத்தார்க்கும் துய்த்தேலருது. ஊழ் ஏற்படுத்திய வகையால் அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருள்களை சேர்த்தவர்க்கும் அவற்றை நுகர முடியாது. அதாவது எங்கள் பிராப்தம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, கர்மா, அது தீர்மானித்திருக்கும் எங்களை பிறவியில் ஒருத்தர் பிறவியில் என்ன என்ன செய்யலாம், என்ன என்ன சேர்க்கலாம், என்ன என்ன இழக்கலாம் என்று சொல்லி. அந்த நிகதி அல்லாமல் முயன்று கோடிக்கணக்கான பொருளை நீங்கள் சேர்த்தாலும், இப்போ தான் இத்தனையோ ஷோர்ட்கட் இருக்கு கோடி சேர்க்கறதுக்கு, அப்படி நீங்கள் சேர்த்தாலும் அவற்றை உங்களால் நுகர முடியாது. இன்றைக்கி பல செல்வந்தர்களை பாருங்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சவரால் ஒரு அறையிலிருந்து ஒரு அறைக்கு போகிறக்கு லிஃப்டில் போக வேண்டியிருக்கு, ஆனால் அவர்கிட்ட செல்வங்கள் கொட்டி தீர்க்கு, நிம்மதி இல்லை. காசோடு அலைகிறது எங்கே வாங்கலாம் நிம்மதியான்னு. அது எங்களோட பிரார்த்தம் உறவுகள், எங்களோட கர்மா, அதை மீறி நாங்கள் கோடிக்கணக்கு சேர்த்தாலும் வாழ முடியாது. அப்போ மனதுக்கு மகிழ்வையும் நிம்மதியையும் நல்ல ஆக்கத்தையும் அன்பையும் பெறக்கூடிய வகையிலே நாங்கள் முயன்று அதன் பொருட்டு கிடைக்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வயிறு ஜீரணிக்கும், மனசுக்கு மாறுதலாக இருக்கும். இந்த குரல் அதைத்தான் சொல்லுகிறது. கொஞ்சம் ஆழமாக பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு புரியும்.